ஹலோ விவாஸ் வெல்கம் டு சிம்பிளி பிரதர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டாப் 5 கோஸ்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற பயங்கரமான கொடூரமான ஆண்டடான பேவடியெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்களாம் எதிர்பார்த்துருந்த அந்த பேவடிக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப் 5 கோஸ்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் பயங்கரமான ஃபன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான மேட்ச் நடந்துகிட்ருக்கோம். அந்த மேட்சை கேப்சர் பண்ணுன்னா அங்கே பயங்கரமான ஒரு டேலண்டான கேமராஸ்லாம் அங்கே நிறைய பொறுத்து வச்சுருப்பாங்க. அந்த கேமராவில் சிக்க ஒரு பயங்கரமான கோஸ்ட் ஸ்டோரி தான் இது. ஸ்டேடியத்தில் ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிட்டுருக்கும் போது அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பிளாக் கலரான ஒரு உருவம் அவங்க முன்னாடி பயங்கர ஸ்பீடாக ஓடுற மாதிரி தெரியும். இந்த விஷயம் சவுத் அமெரிக்காவில் இதுதான் ஃபஸ்ட் டைம்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, இந்த மாதிரி பல தடவை அந்த ஸ்டேடியத்தில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கிற கேமராவில் தான் பக்கம் பார்த்தா தான் தெரியுது. தவிர்த்து அங்கே ஆடியன்ஸ்கிட்ட கேட்டால் இந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லைன்றாங்க. நம்ம நிஷோரும் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கான்வெர்சேஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ குழப்பலாம். நம்ம பார்க்குற இந்த ரெண்டாவது அம்மனிஷோடைய அவங்களை வேறு லெவலாக தெரிஞ்சுக்காக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்குற இந்த சிசிடிவி கேட்சில் ரெண்டு மூணு பேர் நல்லா கேமராவில் தெல்ல தெளிவே தெரியுறாங்களே, அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் முன்னாடி நடந்து போகிறாங்க. ஆனால் பின்னாடிக்கு ஒரு பிளாக் கலர் உருவம் நவரவே இல்லை. இது அவங்களும் நோட் பண்ணுறாங்க. யாரும் அந்த பிளாக் கலர் உருவம் சம்மந்தமே நான் புகை போல இருக்குது அப்படி சொல்லிட்டு அதை தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்தாலும் அவங்க கை அது மேலே படவே இல்லை. சரி, கையில் வச்சுருக்க டார்ச் எடுத்து அடித்து பார்த்தாலுமே அந்த உருவம் நவர மாதிரியும் தெரியல. இந்த விஷயத்தை பார்த்தோன்னே அவங்க வேறு லெவலாக பயந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இது என்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கான்வெர்ஸ் கான் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ குழப்பலாம். நாம் பார்க்குற இந்த மூணாவது அம்மனிஷோடு என்னென்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பெண்மணி சாப்பிட்டு அங்கேருந்து ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போகிற அந்த சமயத்தில் அவங்க இருந்த டேபிளில் இருந்த ஒரு கிளாத் தானவே நவ கீழே விழுது. அவங்க உட்காந்து அந்த சேரையும் தானே நவரும் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சாப்பிட்ருந்த பிளேட்டும் தானே கீழே விழுந்து உடையும் செய்யுது. இதெல்லாமே பக்கத்தில் இருந்த டேபிளில் இருந்த எல்லாருமே பார்த்து பதறிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த சம்பவம் அடிக்கடி இந்த ஹோட்டலில் நடக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு மறக்காம கன்வர்ஸ் பண்ணுறாங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்குற நாலாவது அம்மனை சொல்லி என்னென்னா, ஒரு ஆடு மேய்க்கிறவர் ஆடு மேய்க்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஆடு மேய்ச்சலுக்காக கூட்டிகிட்டு போகிற அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா மரத்து மேலே ஏறி செங்குத்தாக கீழே இறங்குறத பார்க்குறாரு. இதை பார்த்த உடனே ஆச்சரியமாயிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆடு மரையறி நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது இறங்கும் போது எப்படி இறங்குது பார்த்தீங்கன்னா, அது செங்குத்தாக மெதுவாக ஒரு ஒரு அடியாக எடுத்து வச்சு நடந்துட்டு வருது. இதை பார்க்கும்போது வேறு லெவலில் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்க சொல்லி மறக்காம கான்வெர்ஸ் பண்ண முடியல. அடுத்து ஒரு அம்மனுஷோட கூட போகலாம். நம்ம பார்க்குற அஞ்சாவது அம்மனுஷோடு என்னென்னா, அமெரிக்காவோட டெஸ்டன் என்ற ஒரு ஸ்டேட்டில் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்படி காரில் போயிட்டுருக்க அந்த சமயத்தில் திடீர்னு வானத்தை பார்த்தா ஏதோ ஒரு தேவதை மாதிரி ஒரு உருவம் மேகங்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த உருவத்தை பார்த்த உடனே அவங்க வேறு லெவலாக இன்ஸ்பிரை ஆகிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில் அவங்க அதை ஃபோட்டோ எடுத்து இதுதான் நம்மளை காக்க வந்த கடவுள்னு நினச்சி அதை அவங்க வீட்டில் மாட்டி கடவுளாக வேண்டுறாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் சொல்லிட்டு மெகா கான்ஃபரன்ஸ் கால் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயங்கரமான கொடூரமான அமர்ஷமான பேவடிகள் சந்திக்கலாம். டாட்டா பாபா. எப்படின்னா தான் சிம்பிளி பிரதர்ஸ்.